மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாவது உறங்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது. ஆனால் அன்றாட வாழ்க்கை முறையில் சிலருக்கு பணிச்சூழல் காரணமாகவோ அல்லது பயணங்கள் காரணமாகவோ இந்த வாய்ப்பு முழுமையாக கிடைப்பதில்லை. காரணம், நேரம் கிடைக்கும்போது தூங்குவதற்கு சரியான இடம் கிடைக்காததே. இந்த பிரச்சினைக்கு தீர்வாக மாறியுள்ளன ஸ்லீப்பிங் பாட்ஸ் எனப்படும் நகர்த்தக்கூடிய தூங்கும் அமைப்பு. 1979 கிஷோ குரோகவா என்பவரால் கேப்சல் இன் என்ற நிறுவனத்திற்கு இந்த தயாரிப்பை வடிவமைத்தார். விமான நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள், ஐடி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பொது இடங்களில் இந்த அமைப்பு பெருமளவில் பயன்பாட்டில் உள்ளது. இந்த ஸ்லீப்பிங் பாட்ஸில் தூங்குவதன் மூலம் சோர்விலிருந்து மீண்டு புத்துணர்ச்சியோடு பயணிக்க முடியும் என்பதை உறுதி செய்யும் விதமாக எந்த ஒலியும் உள்ளே வராத வண்ணமும் தூக்கத்தை தொந்தரவு செய்யாத ஸ்மார்ட் லைட்டுகளும் சுத்திகரிக்கப்பட்ட காற்றும் உள்ளே இருக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. கூகுள், சாம்சங், ஃபேஸ்புக் உள்ளிட்ட முன்னணி டெக் நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்கள் உறக்கம் வருவது போல் உணர்ந்தால் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள தங்களது அலுவலக வளாகத்துக்குள்ளேயே இந்த அமைப்புகளை நிறுவியுள்ளன. இதனால் பணியாளர் விரைவில் மீண்டும் உற்சாகமடைந்து தன் பணியை விரைந்து முடிப்பதாக இந்த நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன.